கன்செப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. வெல்கம் டு ரிவ்யூஸ். என்னடா கையில டப்பா வச்சிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? இதுதான் தியேட்டர். இதுதான் தியேட்டர்னு சொன்னா நீங்க நம்பிதான் ஆகணும். மினி தியேட்டர், பிரைவேட் தியேட்டர் நம்ம வீட்டுல ரெடி பண்ணிருக்கோம். ஸோ உள்ள பாத்தீங்கன்னா போன் வந்து பிளேஸ் பண்ணி வச்சிருக்கோம். சிம்பிளா ஈஸியா 5 நிமிஷத்துல வீட்டுல வந்து பிரைவேட் மினி தியேட்டர் எப்படி மேக் பண்றதுன்னு பாப்போம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா நீங்க தான் ஒரு மினி தியேட்டரே மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ நம்ம வீட்டுல வந்து ஷட்டர் க்ளோஸ் பண்ண வேண்டாம், லைட் ஆஃப் பண்ண வேண்டாம். ஸ்ட்ரைட்டா நீங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸை ரெடி பண்ணீங்கன்னா ஈஸியா நம்ம வந்து தியேட்டர் ஃபீல் நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்துடலாம். ஸோ ஹெட்செட்லாம் போட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா தியேட்டர் ஃபீல் அப்படியே இருக்கும். ஸோ இந்த மினி பிரைவேட் தியேட்டர் எப்படி மேக் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாமல் போக வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அதாவது சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய கார்ட்போர்ட் பாக்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ உள்ளே ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அதான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். கார்ட்போர்ட் பாக்ஸை வந்து ஒரே ஒரு பக்கம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்க பக்கம் வந்து கட் பண்ணிவிடுங்க. ரெக்டாங்கிளாக இருக்க பக்கத்தை வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கழுத்து அளவை வச்சு ஒரு ஆர்க் போட்டுக்கிறோம். அப்படியே வந்து ஒரு ரவுண்டாக வரைஞ்சிருங்க. ஸோ நம்ம கழுத்து சைஸுக்கு வரைஞ்சிக்கோங்க. ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு சைஸ் இருக்கும் கழுத்து. நான் அப்படியே என் கையிலேயே கழுத்து சைஸ் அப்படியே வச்சு நான் வரைஞ்சிக்கிட்டேன். பார்ப்போம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே எதுக்கும் சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். பெருசாக கட் பண்ணி ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிறது வந்து செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த கழுத்தில் வந்து இடிக்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கணும். அந்த கழுத்தில் வந்து இடிக்குது கார்ட்போர்ட் பாக்ஸு. ஸோ இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே நான் கரெக்டாக தான் நான் போட்டிருந்தேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். என்ன பண்ணுறீங்க இப்படி கழுத்தில் எப்படி வச்சு கொஞ்சம் இப்படி பெருசாக கழுத்து சைஸை விட கொஞ்சம் பெருசாக வச்சு இந்த பக்கம் இப்படியே வச்சு அப்படியே ஒரு ஆர்க் மாதிரி வரைஞ்சி அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த மாதிரி தான் நான் கட் பண்ணி எடுத்தேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. மூஞ்சியில் கவுத்துறதுக்கு முன்னாடி உள்ளே டஸ்ட் எதாக இருக்கான்னு பாருங்கள். மூஞ்சியில் அப்படியே எல்லாம் டஸ்ட்லாம் விழுந்துச்சு. ஸோ சைஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் போய் பார்ப்போம். கார்ட்போர்ட் பாக்ஸில் 4 பக்கம் க்ளோஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த கார்ட்போர்ட் பீஸை வந்து வெளிப்புறமாக வந்து கம் போட்டு ஒட்டிக்கோங்க. நீங்கள் க்ளூ கன் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக எந்த கம்மு போட்டாலும் ஒட்டிக்கலாம். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளூகன் தான் தேவைன்னு அவசியம் கிடையாது. ஒட்டிகிட்டு இருக்க எக்ஸ்ட்ரா பீஸஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி கூட தூக்கி போட்டுடலாம். ஸோ ஏன் நான் கட் பண்ணாமல் இப்படி பேக் சைடில் ஒட்டுறேன்னா நமக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் படுத்துட்டு பார்க்கும்போது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற ஒரு ஃபீல் இருக்கும். ஃபோன் கேஸ் கவரை வந்து இப்போ நடுவில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கீழே ஒண்டி அளவு எடுத்து ஸோ அதை ஒண்டி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ண எடுத்த பேக் சைடில் வந்து 2 ஹோல் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஏன் இந்த 2 ஹோல் க்ரியேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டும் சார்ஜர் ஒயரும் நம்ம இது வழியாக தான் எடுக்க போகிறோம். ஹெட்செட்டு சார்ஜர் ஒயரும் இது வழியாக தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் மவுண்ட்டு ஹோல்டர் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் நம்ம மொபைல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ பேக் சைடில் நிறைய க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. நீங்கள் இந்த க்ளூ தான் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஃபெவிக்விக்லாம் போட்டிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக ஒட்டிக்கும். ஸோ ஃபெவிக்விக் வேறு எதாவது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக பாக்ஸுக்கு சென்டரில் வச்சு ஒட்டிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து படம் பார்க்குறதுக்கு வியூ கரெக்டாக இருக்கும். நம்ம கம்மு போட்டும் வந்து பிஞ்சு நம்ம மூஞ்சில் உள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு அதை தவிர்க்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா மவுண்ட்டு மொபைல் ஹோல்டரை சுற்றி 4 பக்கம் ஹோல் போட்டு ஸோ இந்த மாதிரி நான் வந்து நூல் போட்டு கட்டிக்க போகிறேன். ஸோ மேலே ஒரு நூலை உள்ளே விட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு நூலை உள்ளே விட்டுக்கோங்க. ஸோ மேலே கீழே அந்த மாதிரி நூலை விட்டு நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைட் பண்ணிங்கன்னா இன்னும் நமக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக டைட் பண்ணுறதோட நீங்கள் இந்த மாதிரி டைட் பண்ணிங்கன்னா செம டைட்டாக பிடிச்சிக்கும் ஹோல்டரை. ஸோ ஃபஸ்ட்டு நூல் எப்படி டைட் பண்ணுமோ அதே மாதிரி மறுபடியும் டைட் பண்ணி 2 முடிச்சு போட்டுக்கோங்க. ஸோ முடிச்சு போட்டதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா நூல் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா நூலை வந்து கட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா நூலெலாம் கட் பண்ணிவிட்டு ஸோ முடிச்சு போட்டது முடிச்சு அவுறாமல் இருக்க நீங்கள் கம் கூட அந்த இடத்துல ஃபேக்குக்கு ஏதாவது ஊற்றி வச்சுக்கோங்க. கார்ட்போர்டு பாக்ஸை திருப்பி எப்படி நம்ம டைட் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் வந்து நூலை அப்போ கட்டிக்கோங்க. செம்ம டைட்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ப்ளூடூத் ஹெட்செட் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இல்லைனா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய ஹெட்ஃபோன்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் தியேட்டர் ஃபீல் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும்.
நீங்கள் இந்த மாதிரி இப்படி உள்ளேயும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் படம் பார்க்கறதுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் பேக்கில் ஒரு ஹோல் கிரியேட் பண்ணி ஸோ அது வழியாக நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து சார்ஜரும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சார்ஜர் இப்போ படம் பார்த்துட்டே இருக்கும்போது சார்ஜ் கம்மி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து இப்படியே சார்ஜ் போட்டு நீங்கள் படம் பார்க்கலாம். பவர் பேங்க்கில் நான் சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன், நீங்கள் அப்படியே கூட நீங்கள் பார்க்கலாம், டிஸ்டர்பே இல்லாமல் இருக்கும். இந்த மினி தேட்டரில் பெஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம படுத்துக்கிட்டு ஃபோன் ஓடும்போது லைட்டாக தூக்கம் வரும்போது மூஞ்சிலே ஃபோன் பொத்து பொத்துன்னு விழுந்துரும். ஸோ அதை நம்ம இதை தவிர்க்கலாம். உங்களுக்கு எந்த ஃபோன் வேணாலும் இந்த மினி பிரைவேட் தேட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணி படம் பார்த்துக்கலாம். ஸோ மினி தேட்டர் ரெடி ஆயிடுச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ஒர்த்தான ப்ராஜெக்ட்டு. நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், ரொம்ப சின்ன பாக்ஸாக எடுத்துடாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பெரிய பாக்ஸாக எடுத்துருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கும். நீங்கள் ப்ரைவேட்டாக என்ன டவுட்னாலும் கேளுங்க, டவுட்டை கிளியர் பண்ணிவிடுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒண்ணுமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, சட்டுப்பட்டு பக்கத்துல இருக்க கடைக்கு போய் ஆனா இந்த மாதிரி ஒரு டப்பா கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு டக்குன்னு பிரைவேட் தியேட்டர் ரெடி பண்ணிருங்க. நீங்க தனியா படம் பாக்கணுமா வேண்டாவா?